2005 ஆண்டின் துவக்கத்திலேயே சிங்கப்பூர் அரசு சிங்கப்பூர் ஃப்ரீபோர்ட் எனப்படும் விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் கலை பொருட்களை பாதுகாப்புடன் வைத்திருக்கும் வேர்ஹவுஸ் போன்ற கிடங்கினை சிங்கப்பூரில் நிறுவுவதற்கு திட்டமிட்டு பின்னர் 2010 ஆண்டில் அதை நிறைவேற்றியது. அதற்கு முந்தைய ஆண்டில் அந்த நாட்டிற்கு குடிபெயர்ந்தவர் ஐவ்ஸ் பௌவியர் எனப்படும் சுவிஸ் நாட்டை சார்ந்தவர். இந்த சிங்கப்பூர் ஃப்ரீபோர்ட்டின் முதலீட்டில் பெரும் பங்கை கொண்டவர் பௌவியர். இந்த ஃப்ரீபோர்ட் அனைத்திற்கும் முன்னோடியான சுவிஸ் நாட்டை சார்ந்த ஜெனீவா ஃப்ரீபோர்ட் என்பது 1888 ஆண்டில் இருந்தே இயங்கி வருகின்றது. விலையுயர்ந்த கலை பொருட்களை சேமித்து வைத்திருக்கும் இந்த ஃப்ரீபோர்ட்டின் மதிப்பு இந்திய ரூபாய்ப்படி சுமார் 700,000 கோடி. இந்த விலையுயர்ந்த கலை பொருட்களில் நம் தமிழ்நாட்டை சார்ந்த கலை சிற்பங்களும் அடங்கும். சில ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் காணாமல் போன கலை சிற்பங்கள் சிங்கப்பூரில் இருக்கின்றன என ஒரு செய்தியை ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். சரி, யார் இந்த ஐவ்ஸ் பௌவியர் என பார்ப்போம். இவர் நேச்சுரல் லீ கவுட்டில் எனப்படும் ஒரு நிறுவனத்தின் சிஇஓ. இந்த நிறுவனத்தில் 1953 ஆண்டிலேயே வேலைக்காக சென்றவர்தான் இவரது தந்தை ஜீன் ஜாக்யூஸ். 30 ஆண்டுகள் வேலை பார்த்த பின்னர் 1983 ஆண்டில் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கினர் பௌவியர் குடும்பத்தினர். 1859 ஆண்டில் நேச்சுரல் டிரான்ஸ்போர்ட்ஸ் என துவங்கிய இந்த நிறுவனம் 1901 ஆண்டு நேச்சுரல் லீ கவுல்டர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நிறுவனம் போன்று செயல்பட்ட இந்த நிறுவனம் முதலாம் உலகப் போரின் போது சரக்குகள், உபகரணங்கள் மற்றும் ரெட் கிராஸின் நிவாரணப் பொருட்கள் மக்களை சென்றடையவும் உதவியது. 1997 ஆண்டு ஐவ்ஸ் பௌவியர் இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பதவியை பெற்ற பிறகு இதனை ஒரு கலை பொருட்கள் பாதுகாக்கும் மற்றும் பொருட்காட்சிகளுக்கும் இதர தேவைகளுக்கும் எடுத்து செல்லும் ஒரு நிறுவனமாக மாற்றினார். விலை உயர்ந்த கலை பொருட்களை நிர்வகிக்கும் நிறுவனத்தின் தலைவர் சுவிஸ் அரசின் கீழ் இயங்கி வந்த ஜெனீவா ஃப்ரீபோர்ட் எனப்படும் நிறுவனத்தில் தொடர்பினை ஏற்படுத்தினார். தனது நேச்சுரல் டி கவுல்டர் எனப்படும் நிறுவனம் ஜெனீவா ஃப்ரீபோர்ட் எனப்படும் மிகப்பெரிய கலை பொருட்கள் பாதுகாக்கும் கம்பெனியில் 5% பங்கினை வாங்கியது. ஆனால் 2017 ஆண்டில் அதனை மற்றொரு நிறுவனத்திற்கு விற்ற பௌவியர் அதன் மதிப்பை வெளியே சொல்லவில்லை. பினாகோதீக் டி பாரிஸ் எனப்படுவது பாரிஸில் உள்ள ஒரு கலைப்பொருள் அங்காடியாகும். அங்கு தான் பிகாசோ போன்றவர்களின் ஓவிய கண்காட்சி நடக்கும். இதை போலவே 2015 ஆண்டில் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் பினாகோதீக் டி பாரிஸ் என்னும் அருங்காட்சியகம் துவங்குவதற்கு காரணமாக இருந்தார். ஆனால் 2016 ஆண்டில் இந்த அருங்காட்சியகம் மூடப்பட்டுவிட்டது. அதே ஆண்டில் இந்த ஃப்ரீபோர்ட்டுகளை பற்றி யுனெஸ்கோ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஃப்ரீபோர்ட்டுகள் கலை வியாபாரிகள், திருடப்பட்ட கலை பொருட்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான தோண்டப்பட்ட புராதன சின்னங்கள் போன்றவற்றை வணிகம் செய்ய வழிவகுக்குகின்றன என கூறுகின்றது. இதனால் கருப்பு பணம் உள்ளவர்கள் தங்கள் பணங்களை சலவை செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. 2015 ஆண்டு ரஷ்யாவை சார்ந்த டிமிட்ரி என்னும் கோடீஸ்வரர் தன்னிடம் இவர் 100 கோடிக்கு மேல் அமெரிக்க டாலருக்கு மோசடி செய்துள்ளதாக கூறுகிறார். பௌவியர் இவரிடம் 38 கலை பொருட்களை வைத்தே இவ்வளவு மோசடி செய்துள்ளார். இவற்றில் ஒன்றுதான் சால்வேட்டர் மண்டி எனப்படும் இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை குறிக்கும் ஓவியம். இது லியானார்டோ டாவின்சியால் வரையப்பட்டது என சிலர் நம்புகின்றனர். 2005 ஆண்டில் சுமார் 12,000 அமெரிக்க டாலர்களுக்கு, அதாவது 900,000 இந்திய ரூபாய் மதிப்பிற்கு இதனை வாங்கியவர்கள் இதனை அழிவு நிலையிலிருந்து மீட்டனர். 8 ஆண்டுகள் கழித்து இது டாவின்சியின் ஓவியம் என நிறுவப்பட்ட பின்னர்
பௌவியர் சுமார் 100 கோடி அமெரிக்க டாலர்கள் கொடுத்து இதனை வாங்கினார். வாங்கியவர் தன் மீது குற்றம் சாட்டுகின்ற டிமிட்ரியிடம் இதனை சுமார் 16 கோடி அமெரிக்க டாலருக்கு விற்றுவிட்டார். டிமிட்ரியோ 2017 ஆம் ஆண்டு இந்த ஓவியத்தை ஏலத்தின் மூலம் விற்றதில் சுமார் 58 கோடி அமெரிக்க டாலர்களை பெற்றார். இதனை வாங்கியவர் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் என பலர் நம்புகின்றனர். இந்த கலை பொருட்களை வாங்குவதற்கு அறிவுறுத்தி அதன் வழியாக பணக்காரர்களிடமிருந்து கொள்ளை லாபத்தை ஈட்டும் நபராக பௌவியர் திகழ்கிறார் என்பது இவர் மீது வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு. இதனை நிராகரிக்கும் பௌவியர் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் தன்னை ஒரு ஆலோசகராகத்தான் சொல்லிக்கொள்ளவில்லை. மாறாக எல்லா ஒப்பந்தங்களும் தான் ஒரு விற்பனையாளர் என்றே கூறுகின்றது என சொல்கிறார். 1600 ஆம் ஆண்டின் துவக்கத்திலேயே தொலைந்து விட்டதாக கருதப்படும் இந்த ஓவியமானது 1978 ஆம் ஆண்டு ஜோஆன் ஸ்னோ ஸ்மித் என்பவரால் வெளியே கொண்டு வரப்பட்டது. பின்னர் நாம் ஏற்கனவே பார்த்தபடி 2005 ஆம் ஆண்டு நியூ ஆர்லியன்ஸில் நடைபெற்ற ஒரு ஏலத்தில் கலைப்பொருள் வியாபாரிகளின் கூட்டமைப்பினர் இதனை கைப்பற்றினர். பின்னர் பௌவியர் இதனை இவர்களிடமிருந்து வாங்குவதற்கு தரகர் வேலை பார்த்த நிறுவனம்தான் நியூயார்க்கை சார்ந்த சாத் பைஸ் என்னும் தரகர் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மீதும் குற்றம் சாட்டுகிறார் டிமிட்ரி. எது எப்படியோ இந்த உலக இரட்சகர் என அர்த்தம் கொள்ளும் சால்வேட்டர் மண்டி என்னும் ஓவியத்தால் டிமிட்ரிக்கு கிட்டத்தட்ட 40 கோடி அமெரிக்க டாலரும் வியாபாரிகள் கூட்டமைப்பினருக்கு 9 கோடி அமெரிக்க டாலரும் லாபமாக சேர்ந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு இந்த சால்வேட்டர் மண்டி டாவின்சியால் வரையப்பட்ட ஓவியம் இல்லை என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கிறார் பௌவியர். அதனை உறுதி செய்யும் விதமாக பிரெஞ்சு அரசும் சவுதி இளவரசரின் கோரிக்கையான இந்த ஓவியத்தை புகழ்பெற்ற லூவ் மியூசியத்தில் மோனோலிசாவுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கவில்லை. இது தவிர பௌவியர் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று, அங்கோலா நாட்டின் முன்னாள் அதிபர் ஒருவருக்கு அந்த நாட்டு நிதிகளை நாட்டிற்கு வெளியே கொண்டு வர உதவி செய்தது. மக்கள் வரிப்பணத்தால் சேர்ந்த பெரும் தொகையினை தன்னுடைய 2 ஷெல் கம்பெனிகளில் முதலீடு செய்ததை நீதிமன்றம் உறுதி செய்தது. இந்த ஷெல் கம்பெனிகள் வரி ஏய்ப்பு, கருப்பு பண முதலீடுகள் போன்ற செயல்களுக்கு உதவி செய்கின்றன. நன்றி.